ஹாய் மை டியர் 11th ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் இன்றைக்கி நடந்த தமிழ் எக்ஸாமோட ஆன்சர்ஸாக நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். பகுதி 1, ஃபர்ஸ்ட் க்வெஸ்சன் பாருங்கள். பொருத்தமான இணைகளை தேர்ந்தெடுக்கும். இங்கே ஃபஸ்ட்டு எது பொருந்துதுன்னு பார்த்து அதை டிக் பண்ணிக்கலாம். பவநந்தி முனிவர் நன்னூல், இது கரெக்டாக தான் இருக்குது. இந்திரன் பேச்சு மொழியும் கவிதை மொழியும், இதுவும் கரெக்டாக இருக்குது. முத்துலிங்கமுக்கு ஆக்சுவலி 6 திணை வரணும். சு வில்வரத்தினமுக்கு யுகத்தின் பாடல் வரணும், ஆனால் இங்கே மாற்றி கொடுத்ததுனால இந்த ரெண்டு இணையும் தப்பு. அப்போ நம்மளோட ஆன்சர் பார்த்திங்கன்னா ஆப்ஷன் 2 அண்ட் ஆப்ஷன் 4 தான். இது ரெண்டும் எங்கே இருக்குதுன்னு பார்த்திங்கன்னா ஆல் இருக்குது. அப்போ இதுதான் நம்மளோட கரெக்டான ஆன்சர். எஸ், இப்போ நம்ம செகண்ட் க்வெஸ்சன் போயிடலாம். இனிதென இச்சொல்லில் அமைந்த புணர்ச்சி விதிகள். புணர்ச்சி விதி திருன்னா இந்த இனிதெனன்ற வார்த்தையை நம்ம ரெண்டாக ஃபஸ்ட்டு பிரிச்சுக்கலாம். ஓகே, இனிதென, இனிது கூட்டல் என, இப்படி தான் பிரியும் இல்லையா. இது வந்து எப்படி எழுதணும்னா இத்து கூட்டல் ஊ, இப்படின்னு தான் நம்ம எழுதி ஆகணும். ஓகே, இப்போது உயிர் வரின் உக்குரல் மெய்விட்டோடும் இருக்கா, அதுக்கப்புறமா உடல் மேல் உயிர் வந்து ஒன்றுவது இயல்பே. இந்த ரெண்டு புணர்ச்சி விதியை பேஸ் பண்ணி தான் இந்த இனிதனன்ற சொல் அமைஞ்சிருக்கு. அப்போ நம்மளோட ஆன்சர் ஆ ஆப்ஷன். துன்பப்படுபவர், இங்கே துன்பப்படுபவர் யாருன்னா நாவை காக்காதவர். ஆப்ஷன் இ தான் இங்கே கரெக்டு. ஒப்புரவு என்பதன் பொருள் ஊருக்கு உதவுவது. ஃபிஃப்த் க்வெஸ்சன் பாருங்கள். சீரா புராணத்தின் ஆசிரியர் நம்ம சின்ன வயசுலேருந்தே படிச்சிருப்போம்ல, உமறு புலவர். இப்போ பொறுத்துக பார்க்கலாம். விரியன் வந்து சிலம்பு, திருகு முருகு தண்டை, நாங்கூழ்புழு பாடகம், குண்டலப்பூச்சி காலாழி. ரோமன் லெட்டர் வைஸ் பார்க்கும்போது 3 ஃபஸ்ட்டு வரணும். இங்கே எங்கே 3 இருக்குது, ரெண்டு ஆப்ஷனில் 3 இருக்குது, இங்கேயும் இங்கேயும் 3 இருக்குது. அடுத்தது ஆப்ஷன் ரோமன் லெட்டர் 1. ஓகே, 3, 1, 4, 2. ஓகே, இந்த ஆப்ஷன் தான் நமக்கு இப்போ கரெக்டாக இருக்குது. ஆஸ்கர் விருது யாருக்கு வழங்கப்பட்டது? இங்கே கொடுத்துருக்கிற 4 பேரில் ஆஸ்கர் அவார்டு வாங்கினது நம்ம ஏஆர் ரஹ்மான். ஈறுபோதல், முன்னின்ற மெய்த்திரிதல், தனிக்குறில் முன் ஒற்று உயிர்வரின் இரட்டும், உடன்மேல் உயிர் வந்து ஒன்றுதல் ஆகிய வரிசையில் புணர்ந்த சொல். இதோட ஆன்சர் நல்லாடை. தவறான இணையை தேர்வு செய்க. அப்போது இந்த 4 ஆப்ஷனில் 3 கரெக்டாக இருக்கும், 1 தான் தப்பாக இருக்கும். அது என்ன அப்படின்னா நம்ம ஃபைன் பண்ண போகிறோம். இங்கே ஆப்போசிட்டாக கொடுத்துருக்காங்க. அப்போ தவறான இணை பார்த்திங்கன்னா கடல் கூட்டல் அலை, உயிர் கூட்டல் மெய், இதுதான் வந்து தவறான இணை. யானை டாக்டர் எனும் குறும்புதினத்தின் ஆசிரியர் ஜெயமோகன். பெண்கள் விளையாடும் விளையாட்டு வகைகளில் ஒன்று சாழல். மாநகர் என்பதன் இலக்கண குறிப்பு உரிச்சொற்றொடர். புக் ரிவ்யூ என்பதன் கலைச்சொல் புத்தக மதிப்புரை. பேச்சு என்பது மொழியில் நீந்துவது. ஸோ இப்போது நம்ம நெக்ஸ்ட் பார்க்கலாம். இந்த 2 மார்க்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் ரைட்டிங் மெட்டீரியல், அதாவது உங்கள் கைட்லேயோ இல்லை உங்கள் டீச்சர்ஸ் எழுதி போட்ட நோட்ஸ்லேயோ வச்சு நீங்கள் அதை ரெஃபர் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம நெக்ஸ்ட்டு 2 மார்க்ஸ் போயிடலாம். எவையேனும் 7 வினாக்களுக்கு விடையளிக்கும். ஓகே, இந்த ஆன்சர்ஸ்லாம் நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். உயிர் முதல் மெய் முதல் எடுத்துக்காட்டுடன் விவரிக்கும். இது உங்களோட டெக்ஸ்ட் புக்ஸ்லேயே இருக்கும். இது வந்து கொஞ்சம் ஒரு 2 லைன்ஸ் 3 லைன்ஸ் போகும். அதனால் நம்ம ஈஸியாக இருக்கிறதெல்லாம் நம்ம இப்போ டிஸ்கஸ் பண்ணிடலாம். ஏதேனும் ஒன்றனுக்கு புணர்ச்சி விதி தருக. ஓகே, செங்கயல், செங்கயல் எப்படி பிரியும்னா செம்மை கூட்டல் கயல். மறுபடியும் எப்படி செங்கயல் ஆகுதுன்னா இந்த மை இருக்கு இல்லையா, அதாவது ஈறு போதல் விதுப்படி மை வந்து போயிடும். அதுக்கப்புறம் இதுக்கு முன்னாடி இருக்கு இல்லையா இம், அதாவது முன்னின்ற மெய் திரிதல், இந்த கேன்சல் ஆச்சு இல்லையா. ஈறு போனதுக்கப்புறம் முன்னாடி இருக்கிற மெய் வந்து திரிந்து என்னவா திரிய போகுது அப்படின்னு பார்த்திங்கன்னா இங்காக மாறிடும். ஓகே, இங்கு அதுதான் செங்கயல் அப்படின்னு மாறுச்சு. அப்போது என்னென்ன விதி நம்ம இங்கே யூஸ் பண்ணுறோன்னா ஈறு போதல், நெக்ஸ்ட் முன்னின்ற மெய் திரிதல். இந்த ரெண்டு புணர்ச்சி விதிப்படி தான் இந்த செங்கயல் அப்படின்றது அமைஞ்சிருக்கு. இயைவதாயினும், இதை எப்படி பிரிக்கலானா இயைவது கூட்டல் ஆயினும்.
உயிர் வரின், அதாவது இந்த கடைசி லெட்டர், அதாவது நிலைமொழி ஈற்றில் உள்ள தூ வந்து இத்து கூட்டல் ஊ நம்மளால் எழுத முடியும். அப்போது இந்த நிலைமொழி ஈற்றில் உள்ள ஊன்றது, அதாவது உக்குரல், அது இருக்கு இல்லையா, உயிர் வரின் உக்குரல் மெய் விட்டோடும், இந்த மெய் விட்டு இந்த உக்குரல் ஊன்றது போயிடும். போயிட்டு வருமொழி முதலில் உள்ள உயிர் வந்து இங்கே இத்து இருக்கு இல்லையா, அதாவது மெய் எழுத்து கூட சேரும். இதை வந்து எப்படி சொல்லுவாங்கன்னா, உடல் மேல் உயிர் வந்து ஒன்றுவது இயல்பே. இந்த விதியின்படி தான் இந்த இயைவதாயினும் என்ற சொல் அமைஞ்சிருக்கு. பின்வரும் மயங்கொலி சொற்களை ஒரே தொடரில் அமைத்து எழுதுக. கணை கணை ரெண்டுத்துக்கும் வெவ்வேறு மீனிங். இது ரெண்டுத்தையும் ஒரே தொடரில் அமைச்சு எழுத சொல்கிறாங்க. ஒவ்வொருத்தவங்களும் அவங்களோட சொந்த நடையில் எழுதும் பொழுது இதோட ஆன்சர் வந்து வேரி ஆகும். அதனால் இதை வந்து நீங்கள் ஏதாவது கைடில் ஏதாவது படிச்சிருந்தீங்கன்னா அந்த ஆன்சர் செக் பண்ணிக்கோங்க. சொல்லை பிரித்தும் சேர்த்தும் தொடரமைக்க. இந்த தங்கையை சேர்த்தும் ஒரு தொடரமைக்கணும், பிரிச்சும் ஒரு தொடரமைக்கணும். தங்கை எப்படி எழுதணும்னா, தம் கூட்டல் கை, இந்த மாதிரி எழுதணும். பின்வரும் ஆங்கில சொற்களுக்கு இணையான தமிழ் கலை சொற்களை எழுதுக. எமோஷன், மன உணர்ச்சி அப்படின்னு எழுதலாம். மாஸ் ட்ரில், கூட்டு உடற்பயிற்சியை தான் நம்ம மாஸ் ட்ரில்னு சொல்லுவோம். செவி மாற்றுத்திறனாளிகளுக்கான மாற்று வினா. உறுப்பிலக்கணம் தருக. உண்டான், உண்டான நம்ம எப்படி பிரிக்கலாம்னா, உன் இட்டு கூட்டல் ஆண். இந்த உன்ன்றது பகுதி, இட்டுன்றது இறந்த கால இடைநிலை, ஆண்ன்றது ஆண்பால் வினைமுற்று விகுதி. நெக்ஸ்ட், விடைக்கேற்ற வினாவை எழுதுக. சி சு, செல்லப்பா சிறுகதை, புதினம், விமர்சனம், கவிதை, மொழிபெயர்ப்பு முதலாக இலக்கியத்தின் பல்வேறு தளங்கள் பங்களிப்பு செய்திருக்கிறார். இப்போது இது எல்லாமே ஏதோ அவர் பங்களிப்பு செய்திருக்கிறார். இப்போ நம்ம இது எப்படி க்வெஸ்சனாக நம்ம ஃப்ரேம் பண்ண போகிறோன்னா, சி சு செல்லப்பா இலக்கியத்தின் இந்த பல்வேறு எடுத்துட்டு எந்தெந்த தளங்களில் பங்களிப்பு செய்திருக்கிறார், அந்த ஃபுல் ஸ்டாப் எடுத்துகிட்டு நீங்கள் க்வெஸ்சன் மார்க் போட்டிங்கன்னா க்வெஸ்சன் ஃப்ரேம் ஆகிடும். மெய்ப்பு திருத்த குறியீடுகளுக்கு உரிய பொருள் தருக, இதுதான் கேட்டிருக்காங்க. டிடினா என்னென்னா, சொல்லையோ எழுத்தையோ நீக்குக, அதுதான் டிடி. இப்போது செகண்ட் பார்த்தீங்கன்னா, இரட்டை மேற்கோள் குறி சேர்க்க இப்படின்னு எழுதிடலாம். ஓகே தான். வலிமைகளை இட்டும் நீக்கியும் எழுதுக. குமரனை பற்றி, அப்போது இந்த ஸ்பேஸில் நம்ம இப்பு போடணும். பற்றி தெரிந்து கொள்ள வேண்டுமா, இங்கே இந்த இக்கு வரக்கூடாது. என் வீட்டிற்கு வருகை தாருங்கள், வருகை இந்த இத்து தேவையில்லைங்க. என் வீட்டிற்கு பக்கத்து, இங்கே இப்போ வரும், பக்கத்து வீடுதான் குமரனது வீடு. புதிர்களுக்கான விடைகளை தேர்ந்தெடுத்து எழுதுக. எலியும் நுழையும், எழிலரசி கையும் நுழையும். அப்போது கண்டிப்பாக கையில் போடுற திங்ஸ் தான் வலை, வளையல். அடிக்கவும் செய்யலாம், அடிக்கவும் செய்யலாம், கோடைக்கு கூழாகவும் குடிக்கலாம். கம்பு, கண்ணிலும் எழுதலாம், வெண்தாளிலும் எழுதலாம். மை, அறிவின் பெயரும் அதுதான், அம்புலியின் பெயரும் அதுதான். மதி, மதிக்கு இன்னொரு பேர் அறிவு. விதியை மதியால் வெல்லலாம், அறிவால் வெல்லலாம், அதுதான் அதுக்கு அர்த்தம். அதனால் இதுதான் நம்மளோட ஆன்சர்ஸ், வலை, கம்பு, மை, மதி. ஸோ ஸ்டூடெண்ட்ஸ், மீதி எல்லாமே வந்து உங்கள்கிட்ட கைடு இல்லைனா ரைட்டிங் மெட்டீரியல்ஸ் இருந்துச்சுன்னா அதில் நீங்கள் ஆன்சர்ஸ் ரெஃபர் பண்ணிக்கலாம். 10th, 11th, 12th எல்லா பப்ளிக் குவஷன்ஸ்க்கும் நம்ம ஆன்சர்ஸ் டிஸ்கஸ் பண்ண போகிறோம். தொடர்ந்து நம்ம சேனலில் போடுற வீடியோஸ் எல்லாம் தவறாமல் வாட்ச் பண்ணிகிட்டே வாங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். டேக் கேர். பபாய்.